வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம் கணேஷ் கே பாபு டைரக்ஷனில் கவி நடித்து வந்திருக்க டாடா படத்தில் என்னென்ன சென்சார் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அச்சா ஆயிடா, சரியான காம காட்டுருமா சார். தேங்க்யூ. போட்ட ஜெட்டியை உள்பக்கமாக திருப்பி துவைக்க கூட மாட்டான், அப்படியே போடுவான் உன் தம்பி. டாடா த அப்பா படத்துல முழு டைட்டில் டாடா த அப்பா தான். ஆனால் போஸ்டரில் டாடான்னு போட்டு இந்த அப்பாவை கேப்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே மிகப்பெரிய மோசடி தான். இந்த படம் சென்சார் டேட் 25/1/2023 புது படம் தான். இந்த படத்தில் டியூரேஷன் 135.00 seconds, அதாவது 2 மணி நேரம் 15 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்த படம் முடிய 2.5 மணி நேரம் தான் ஆகும், சீக்கிரம் வெளியே வந்துடலாம். இது ஒரு யூ சர்வீட் படம். ஆனால் ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்தா யூ மாதிரியே தெரியல, ஆனால் இங்கே யூ தான் போட்டிருக்காங்க. படத்தில் ப்ரொடியூசர் ஒலிம்பியா மூவிஸ் திருவண்ணாமலை, சென்சார் கொடுத்துட்டு டி பாலமுரி, ரீஜனல் ஆஃபீஸ் சிபிசி சென்னை. டாடா படத்துக்கு மொத்தம் 12 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. 12 சென்சார் கார்டுமே கிட்டத்தட்ட கெட்ட வார்த்தைகள் தான். அது என்னன்னா, கட் நம்பர் 1 இன்சர்ட் த வாய்ஸ் ஓவர் இன் த பிகினிங் ஹெல்த் அட்வைசரி, கட் நம்பர் 2 மியூட் த வேர்ட், கட் நம்பர் 3 மியூட் த வேர்ட் வேலையை, கட் நம்பர் 4 மியூட் த வேர்ட் டீ, கட் நம்பர் 5 மியூட் த வேர்ட் நொட்டை, கட் நம்பர் 6 மியூட் த வேர்ட் ஃபக்கிங், கட் நம்பர் 7 மியூட் த வேர்ட் எவரி பாய், கட் நம்பர் 8 மியூட் த வேர்ட் ஃபக்கிங், கட் நம்பர் 9 மியூட் த வேர்ட் சா புண்ட பாஸ்டர், கட் நம்பர் 10 மியூட் த வேர்ட் குண்டியும் புண்ட, கட் நம்பர் 11 மியூட் த வேர்ட் மெயில், கட் நம்பர் 12 மியூட் த வேர்ட் கொத்தா. கேட்டிங்களா நண்பர்களே, பூரா பச்சை பச்சையாக பேசியிருக்காங்க படம் ஃபுல்லாக. அனைமே படம் போகும்போது அந்த இடத்துலலாம் இந்த டயலாகை நம்மளே ஃபீல் பண்ணிக்கணும் போல இருக்குது. ஆனால் மக்கள் உதட்ட அசைவில் அது என்ன கெட்ட வார்த்தைன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கலாம் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றத டீட்டெயிலான விமர்சனத்துடன் வருகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பாபி சிம்ஹா நடிச்சு வந்திருக்க வசந்தமுல்லை. இந்த படம் சென்சாரான டேட் 19/9/2022, சென்சார் ஆகி 4 மாதம் ஆகிடுச்சு. படத்தோட டியூரேஷன் 107.54 minutes, அதாவது 1 மணி நேரம் 47 நிமிஷம் 54 நொடியில் ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாக சேர்ந்தாலே ஒரு 2 மணி நேரத்தில் வெளியே வந்துடலாம். இது ஒரு யூஎஸ் சர்வீட் படம். படத்தோட ப்ரொடியூசர் ராம் பிரசாத் தல்லூரி, சென்சார் கொடுத்துட்டு டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸ் சிபிசி சென்னை. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இந்த படம் தேர்தல் தேர்லான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மம்முட்டி நடித்த மலையாள படமான கிறிஸ்டபர், சென்சார் டேட் 2/2/2023. இது ஒரு பழைய படம் இல்லை, புது படம் தான். அதனால் இது ஒரு மலையாள டப்பிங் நினச்சி யாரும் பார்க்காம இருந்துடாதீங்க. இது ஒரு யூஎஸ் சர்வீட் படம். ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. படமும் பெருசு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 151 minutes.45 seconds, அதாவது 2 மணி நேரம் 31 நிமிஷம் 45 நொடியில் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். நேம் ஆஃப் த ப்ரொடியூசர் இலுமினேஷன் லிமிடெட் எர்ணாகுளம், சென்சார் கொடுத்தது அஜய் ஜாய், ரீஜனல் ஆஃபீஸ் சிபிசி திருவனந்தபுரம். இது இந்த படத்துக்கு மொத்தம் 3 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. கட் நம்பர் 1 பிளட் த விக்டிம் லெக் பீயிங் கேக்ட் பை பர்பட்ரேட்டர் பூத், கட் நம்பர் 2 பிளட் த ஸ்மோக் ஆடட் விஷுவல்ஸ் ஆஃப் உமன் இன் ஃபயர், கட் நம்பர் 3 பிளட் ஸ்டெயின்ஸ் பிளட் ஃப்ரம் பிசிஆர். நம்ம ஒரு கட்டு பார்க்கலாம், இந்த படம் தேர்தா தேர்தலை பொறுத்து வந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஏதோ ஒரு உப்மா படமாக இருக்குது. படத்தோட பேர் கொடை. சென்சார் டேட் 30/9/2022. படத்தோட டியூரேஷன் 135 minutes.44 seconds, அதாவது 2 மணி நேரம் 15 நிமிஷம் 44 நொடியில் ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். யூ சர்வீட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூசர் செல்வராஜ் நடேசன், சென்சார் கொடுத்த டி பாலமுரளி. இந்த உப்மா படத்துக்கு சென்சார் டீம் எந்த கட்டும் கொடுக்கல, வாலண்டியர் அவங்களும் சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கட்ஸ்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு படத்தோட ட்ரெய்லரே 2 நிமிஷம் பார்க்க முடியல, எப்படி இந்த படத்தெல்லாம் 2 மணி நேரம் மக்கள் உட்காந்து பார்ப்பாங்க? எதை நம்ம இந்த மாதிரி படத்துக்குலாம் காசு போகிறாங்கன்னே தெரியல. இவ்வளோதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போற படம். டைட்டானிக் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 25th anniversary செலிப்ரேஷனாக இந்த படத்தை 3D ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கும் சென்சார் கட் இருக்குது, கையில் கிடச்சா காட்டி விடுகிறேன். எத்தனை மரியாதை கொசு எல்லாம் குறைபிடிக்கிறாரு.